அனைவருக்கும் அன்பு வணக்கம். பல ஆண்டுகளாக, சொல்லப்போனால் நூற்றாண்டுகளாக, செய்திகள் மட்டும் இல்லாமல் மக்கள் மத்தியில் கருத்துக்களை எடுத்துச் செல்வது, கருத்தை உருவாக்குவது, இதில் வந்து லீடிங்கில் இருந்தது செய்தி பத்திரிகைகள், பிரிண்டட் மேகசின், இதெல்லாம் தாங்க. ஆனால் இந்த சேட்டலைட் சேனல் வந்த பிறகு இந்த செய்தி பத்திரிகைகளுடைய பங்குன்றது ரொம்பவே குறைஞ்சி போச்சு. ஏன்னா சேட்டலைட் சேனல்களை பொறுத்த வரைக்கும் நொடிக்கு நொடி பிரேக்கிங் நியூஸ் எதுவுமே இல்லைனாலும் எதையாவது பிரேக் பண்ணி போடணுன்ற கட்டாயம், இல்லாத செய்திகளை இல்லை இதுக்கு பின்னாடி வரப்போகிற செய்திகளை முன்னாடி கொடுக்கறதுக்கான ஒரு போட்டி. இதில் வந்து ஏகப்பட்ட சேட்டலைட் சேனல்கள் இந்த டிஆர்பி, அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் ரெவென்யூ இல்லாமல் சேனல் ஓட்ட முடியாதுங்க. இந்த போட்டியில் வந்து ரேட் ரேஸ்னு சொல்லுவாங்க, தரம் அறம் ரெண்டுமே காணாமல் போயிருக்கு, இதுதான் உண்மை. முதுகுளத்தூர் பக்கத்தில் இளைஞர் மணிகண்டன், அவர் வந்து காவல்துறை விசாரணைக்கு அழைத்து செல்லப்படுகிறார், வீட்டுக்கு வந்துடுறார். வந்த சில மணி நேரங்களில் அவர் மரணம் அடைகிறார். அந்த மரணத்தில் வந்து சந்தேகம் இருக்கிறது, போலீஸ் டார்ச்சர்னா அவங்க குடும்பத்தில் புகார் கொடுக்குறாங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் ஊடகங்கள்லாம் என்னமா பொங்கி எழுந்திருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன ஆனாங்க? சி, இந்த இளைஞரோட விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை வந்து என்னால் ஒத்துக்க முடியாதுங்க. காவல்துறையினர் நிறுத்தினா யாரா இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் நிறுத்தணும், இதை வந்து யாராலையும் மீற முடியாது, மீறக்கூடாது. என்னதான் விவிஐபியா இருந்தாலும் காவல்துறையினர் நிறுத்தினா நிறுத்தணுங்க. ஆனா இங்க சட்டம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. சரி, இந்த விஷயத்துல சில காலத்துக்கு முன்பு ஒரு செய்தி படிச்சிருக்கலாம். ஒரு கணவன் மனைவி 2-வீலரில் போகிறாங்க, அப்போ போலீஸ் நிறுத்த சொன்னப்போ நிறுத்தலை, அப்போ லட்டி எடுத்து வீசுகிறாங்க, அதில் ஒரு விபத்து ஏற்பட்டது. அதை பற்றி பரபரப்பாக பெருசாக பேசினாங்க போலீஸ்காரங்க, இது மாதிரிலாம் பண்ணலாமான்னு. பட் அந்த விஷயத்தில் வந்து நான் போலீஸை குறை சொல்ல மாட்டேன். ஏங்க, போலீஸ்காரங்க நிறுத்தும்போது ஒருத்தவங்க தப்பிச்சு ஓடுறாங்க அப்படின்னு சொன்னால், நிறுத்தாமல் போகிறாங்கன்னு சொன்னால், அப்போ வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டு ஓடுறாங்கன்னு தானே தோணும். அதனால் அவங்க அந்த மாதிரி பண்ணது தப்பே கிடையாது வண்டியை நிறுத்தணுன்றதுக்காக. ஆனால் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சரி, அவங்க நிறுத்தலை, அதுக்கப்புறம் அதில் ஒருத்தர் தப்பிச்சு ஓடிட்டாருன்றாங்க, மணிகண்டனை மட்டும் டீடைன் பண்ணுறாங்க, காவல் நிலையத்துக்கு கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் திரும்பி வந்த பிறகு மரணம் அடைந்துள்ளார் மணிகண்டன் அவர்கள். ஸோ இது நிஜமாகவே சந்தேகத்துக்குரிய மரணம் தான், யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் நிறுத்தாமல் ஓடினதை நான் வந்து ஜஸ்டிஃபை பண்ணலை. ஆனால் ஒருவேளை இவங்க சேஸ் பண்ணி அதில் ஏதாவது விபத்து நடந்திருந்திருந்தால் நான் போலீஸ் துறையை நான் குற்றம் சொல்லியிருக்க மாட்டேன். இங்கே சேசிங் நடக்கலை, அவரை டீடைன் பண்ணிட்டாங்க, பண்ணிவிட்டு காவல் நிலையத்துக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. திரும்பி வரும்போது தான் இந்த மரணம் நடந்திருக்கு. திரும்பி வந்த பிறகு இதில் வந்து பாம்பு கடித்து மரணம் அடைந்திருக்கலாம் அப்படின்லாம் வேற சொல்கிறாங்க. நல்ல காலம், முதல கட்சிச்சின்னு சொல்லாமல் விட்டாங்களாம். ஏன்னா கூவத்திலேயே முதல்ல வந்ததுன்னு சொல்லும்போது முதுகுளத்தூரில் முதல்ல வர்றது என்ன அவ்வளோ பெரிய ஆச்சரியமா? அடுத்தது போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட், அதில் தான் உண்மை தெரியும்னு சொல்கிறாங்க. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட், சுவாதி கொலை வழக்கு ஞாபகம் இருக்கா? அதில் குற்றம் சாட்டப்பட்ட அந்த இளைஞன் உயரை கடித்து, இங்கே பாம்பு கடித்து அங்கே அவர் உயரை கடித்து செத்து போயிட்டார்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த பிரேத பரிசோதனை அறிக்கை கொடுத்த மருத்துவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டே எப்படி இருக்குது நமக்கு எல்லாருக்கும் தெரியும்ல. இந்த விஷயத்தில் திமுக, அது சரி ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு ஸ்டாண்ட் எடுப்போம், எதிர்கட்சியாக இருக்கும்போது இன்னொரு ஸ்டாண்ட் எடுப்போம், இதுதானே நம்ம எல்லாருக்கும் பழக்கம். ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பிளேட்டண்ட்டாக தெரியுதுங்க. தூத்துக்குடியில் 2 பேர் காவல் நிலையத்தில் சித்திரவதையினால் மரணம் அடைந்தார்னு சொல்கிறாங்க. உடனே எல்லாரும் பதாகை ஏந்திக்கினீங்க, என்ன போராட்டம் பண்ணாங்க. இன்றைக்கி நீங்கள் போராட்டம் பண்ண வேணாங்க, இப்படி போர்டு பிடிச்சின்னு ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட வேணாங்க. அது என்ன ஏது, நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறோம், விசாரணை பண்ணுறோம் அப்படின்னு அரசை சேர்ந்த யாராவது ஒன்று சொல்லணும், இல்லை ஆளுங்கட்சியை சார்ந்த யாராவது ஒருத்தர் போயிட்டு அவங்க குடும்பத்தில் ஆறுதல் சொல்லிட்டு, இதை பாருங்கள் நாங்கள் விசாரிக்கிறோம், உண்மையை வெளில கொண்டு வருவோம், தப்பு பண்ணவங்க யாராக இருந்தாலும் அவங்கள நீதிமன்றத்தின் முன்னாடி நிறுத்துவோம், தண்டனை வாங்கி கொடுப்போம். ஏன் யாருக்கும் சொல்கிறதுக்கு மனசு வரல? ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சம்பவமாக இருந்தாலும் ஜாதி மதம் என்ன கட்சி ஆட்சியில் இருக்கிறது என்ன கட்சி இதையெல்லாம் பகுத்தறிவின் துணை கொண்டு ஆராய்ந்து பார்த்து அதுக்கப்புறந்தான் பொங்குறதா இல்லை அமைக்க போகிறதான்னு முடிவு எடுத்துட்ருக்காங்க. இது ஒரு விதத்தில் நல்லதுன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, நாங்கள் தான் வந்து ஊடகங்கள், நாங்கள் தான் வந்து பத்திரிகை உலகத்தையே தாங்கி பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிற இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மத்தியில் நம்பிக்கையை இழந்து வருகின்றதுன்றதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் லீவு, இதை பார்க்குறதுக்கு மட்டும்தான் நியூஸ் சேனல்களை பார்க்குற நிலைமை வந்துட்டுருக்குங்க.
அவங்க சொல்ற செய்திகளில் உண்மையே இருக்காது, ஒரு பயாஸ்டா பார்ஷியலா இது மாதிரி தான் இருக்குன்னு மக்கள் பெருசாக நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லது தான், சரிங்க. திமுக ஆளுங்கட்சி அவங்க அப்படிதான் அமைதியா இருப்பாங்கன்னு பார்த்தா அதிமுகவும் பெரிய அளவில் ஒண்ணுமே போராட்டம் எதிர்ப்பு அப்படின்றதெல்லாம் காமிக்கலையே. எங்க டோட்டலா ஆப்போசிஷன் ஸ்பேஸை அண்ணாமலை அவர்கள்கிட்ட குத்துறாங்க போல இருக்குது. நீங்க பாத்துக்கங்க, நீங்க எல்லாம் பண்ணிக்கங்க, அவ்வளவுதான். நாங்க வந்து எங்க கட்சி தேர்தல், அதுக்கப்புறம் அந்த சசிகலா உள்ள வராம பாத்துக்கணும், இதுலதான் மும்முரமா இருக்காங்க போல இருக்கு. பிரதான எதிர்கட்சினா இன்னைக்கு அது அதிமுக தான், அட்லீஸ்ட் சட்டசபையில நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும். ஆனா அவங்க ஏன் இதெல்லாம் வந்து ரொம்ப அமைதியா இருக்காங்கன்றது பல கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்புகிறது, ரைட். அண்ணாமலை அவர்கள் வந்து இதை வந்து பெரிய அளவில் போராட்டம் முன்னெடுத்து செல்கிறார். முதுகுளத்தூரில் வந்து ஏகப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் நடக்கிறது. உண்மை வெளிவரணும், அதைத்தான் நான் சொல்கிறேன். ப்ரெஃபரபுளி இந்த போஸ்ட்மார்டம் அப்படின்றது இங்கே இருக்கிற டாக்டர்களை வச்சு நடத்தாமல் வேறு மாநிலத்திலிருந்து ஒரு கோர்ட் மானிட்டர் டீம் அவங்க வந்து போஸ்ட்மார்டம் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்துங்க. ஊடகவியலாளர்கள் அறம் பிறழ்வது அப்படின்றது என்னவோ இன்னைக்கு சேட்டலைட் சேனல்கள் வந்த பிறகு அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். இல்லைங்க, இது வந்து பல வருடங்களாக இருக்கு. ஆனால் ஒரு சின்ன அளவில் ஒன்று ரெண்டு இன்சிடென்ட் இருந்தது, அப்போவே இதை யாரும் பெருசாக கண்டிக்காததுனால தான் இன்றைக்கி வந்து அதுதான் கரெக்டுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போல்லாம் ஒரு சில பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, என்னங்க எல்லா செய்தியும் வெரிஃபை பண்ணிட்டு தான் போட முடியுமான்னு. அப்புறம் செய்திக்கும் வதந்திக்கும் என்னங்க வித்தியாசம் இருக்கு? செய்தி பத்திரிகை செய்தி சேனல்னு சொல்லாதீங்க, வதந்தி சேனல்னு சொல்லிட்டு போங்க. வெரிஃபை பண்ணிட்டு போடுறது தான் செய்தி. எங்கேயோ காதில் விழுந்தது, ரோட்டில் எங்கேயோ நாலு பேர் வந்து முன்ன பின்ன தெரியாதவங்க பேசினது, இதெல்லாம் வதந்தி. ஆனால் இதுக்கு வந்து இன்னைக்கு செய்தின்ற ஒரு அங்கீகாரம் கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய பேர். உங்களை எத்தனை பேருக்கு இந்த இன்சிடென்ட் நினைவு இருக்கும்னு தெரியல. பல வருடங்களுக்கு முன்னாடி, அப்போது நான் ஒரு டீனேஜர் கூட இல்லை, ரொம்ப சின்ன பையன், சோ அவர்கள் வந்து ஜெயலலிதா அவர்கள்கிட்ட ஒரு பேட்டி எடுத்ததாகவும், அந்த பேட்டி அடங்கிய கேசட் அதை எம்ஜிஆர் கேட்டதாகவும், அதில் வந்து ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆரை பற்றி ஏதோ அவமரியாதையாக பேசியிருந்ததாகவும், அதை கேட்ட பிறகு எம்ஜிஆர் அவர்கள் ரொம்ப கோபமாயிட்டு கோப்பாசே அப்படின்ற முறையில் அவங்களோட நிகழ்ச்சிகளை எல்லாம் கேன்சல் பண்ணுன்னு ஆர்எம்பி அவர்கள்கிட்ட உத்தரவு கொடுத்ததாகவும் ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருந்தது. இதுக்கு சோ அவர்கள் அந்த பத்திரிகைக்கு அடுத்த வாரம் ஒரு கடிதம் எழுதியிருந்தாருங்க. அந்த கடிதத்தையும் பிரசுரம் பண்ணாங்க. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் ஜெயலலிதாவை பேட்டி எடுத்திருந்தேன்னா அந்த ரெக்கார்ட் பண்ணியிருந்தா அந்த கேசட் ரெண்டு பேர்கிட்ட தான் இருந்திருக்கும். ஒன்று ஜெயலலிதா கிட்ட, ஏன்னா அவங்க பேட்டி கொடுத்தவங்க என்ன முறையில் என்ன சொன்னாங்கன்னு தெரியும், அவங்க கிட்ட ஒரு கேசட் இருக்கும். பேட்டி எடுத்தோம்ன்ற முறையில் என்கிட்ட ஒரு கேசட் இருந்திருக்கும். ஜெயலலிதா அவர்கள் வந்து அந்த கேசட்டை கொண்டு போயிட்டு எம்ஜிஆர் அவர்கள்கிட்ட கொடுத்து பாருங்க, நான் அவங்கள பற்றி இந்த பேட்டியில் என்னெல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்க போகிறது கிடையாது. அப்போது அந்த கேசட்டில் இருந்ததை எம்ஜிஆர் அவர்கள் கேட்டிருந்தார் அப்படின்னா நான் தான் கொண்டு போய் கொடுத்துருக்கணும். எத்தனை வருஷமாக நான் பத்திரிகை துறையில் இருக்கேன், இந்த மாதிரியான ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு எப்படி நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதியிருந்தாருங்க. அதுக்கு அந்த பத்திரிகையிலேருந்து கொடுத்த பதில் என்னென்னா, வரங்க எங்களுக்கு வந்த செய்தியை நாங்கள் போட்டோங்க, அது தவறுன்னு தெரிஞ்சால் அது பாருங்கள் நீங்கள் மறுப்பு சொல்லியிருக்கீங்க, நாங்கள் அதை போட்டிருக்கோம், அவ்வளோதான். அதுக்கும் மறுபடியும் சோ அவர்கள் ஒரு கடிதம் எழுதினார். இந்த பீம் ரிப்போர்ட்டிங்னு சொல்லுவாங்க, இப்படி மோட்டு வலையை பார்த்துக்கினே வந்து எதையோ மனசில் தோன்றதை எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு. செய்தி அப்படின்னா நம்பகத்தன்மை இருக்கணும், அது உண்மையாக பொய்யான்னு ஆராய்ந்து பார்த்து தாங்க போடணும். இந்த மாதிரி யாரோ சொன்னாங்க எங்கேயோ சொன்னாங்கன்னு போடுறதுக்கெல்லாம் பேர் செய்தியா அப்படின்னு அவர் கேட்டிருந்தார். இது மட்டும் இல்லை, சில பேரை தூக்கி வைக்கணும் அப்படின்றதுக்காக என்னென்னலாமோ எழுதுறதுன்றதும் பல வருடங்களுக்கு முன்னாடியே இருந்தது. ஒரு பத்திரிகையாளர், அவர் வந்து ஒரு நடிகரை பேட்டி கண்டு அது ரெண்டு மூணு வாரம் தொடர்ந்து வந்ததுன்னு நினைக்கிறேன் ஒரு பத்திரிகையில். அதில் அவர் எழுதுறாரு, சென்னையில் ஷூட்டிங் இருந்ததுன்னா 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவார். வந்தாருன்னா ஏதோ ஒரு கண்ணாடி ரூம் இருக்கான், அந்த ரூமுக்குள்ளே குளிச்சுட்டு போயிடுவாராம். கையில் ஒரு வாட் 69 பாட்டிலோட, அந்த பாட்டில் முடிகிற வரைக்கும் ஒரு சுய பரிசோதனையில் அவர் ஆழ்ந்து கொள்வார் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று எழுதியிருந்தாருங்க. அப்படி பார்த்தா இப்போ டாஸ்மாக்னு சொல்கிறோம், அப்போ கல் கடைகள் சாராய கடைகள் அராக் ஷாப்னு இருந்தது. அதில் நம்ம தமிழ் குடிமகன்கள் எத்தனையோ பேர் அப்படி தான் சுய பரிசோதனையில் ஈடுபட்டுருந்தாங்க. இவருக்கு மட்டும் என்ன ஒரு தனி சிறப்புன்னு எனக்கு புரியல. ஆனால் இதையெல்லாம் அன்னைக்குமே சுட்டி காட்டுவதற்கோ தட்டி கேட்பதற்கோ யாருக்குமே தைரியம் இருந்ததில்லை. அதனால தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு அது வேரூன்றி இருக்குது, புரியுதுங்களா? எந்த ஒரு தப்பாக இருந்தாலும் ஆரம்பத்திலேயே அதை வந்து தட்டி கேட்கணும், தடுத்து நிறுத்தணும், இல்லைன்னா இப்படித்தான் நடக்கும். உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன், சமீபத்தில் நடந்த விஷயம்தான். ஒரு
இளம்பெண் சிறுமின்னு கூட சொல்லலாம். அவங்க விருப்பம் இல்லாமல் ஒருத்தர் வந்து பின்னாடி தொடர்ந்து வந்து டார்ச்சர் பண்ணுறது இப்படிலாம் நடந்தது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விபத்தில் மாட்டி அவர் கைகால் இழக்கிறார். ஆனால் இதை வந்து ஆணவ கொலை முயற்சி அப்படின்னு ஊடகங்கள்லாம் திருச்சி போடுறாங்க. ஒரு பெரிய ஊடகவியலாளர்னு சொல்லிக்கிறவரே வந்து ஆபத்திங்களா இந்த மாதிரி நடக்குது, ஆணவ கொலையா அப்படி இப்படின்லாம் பேசுகிறாரு. அதனால் உண்மை என்னன்றது வெளில தெரியாமையே போயிடுச்சுங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட கதி என்ன ஆச்சுன்றதை பற்றி யாராவது யோசிச்சு பார்த்தாங்களா? அது ஆணவ கொலை இல்லை, இவர் வந்து ரயில் விபத்துலேயோ எங்கேயோ அது மாதிரி உடல் உறுப்புகளை இழந்திருக்கிறார். அந்த பெண்ணோட குடும்பத்துக்கும் இவங்களுக்கும் எந்த விபத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. ஆனால் அதன் பிறகு அந்த ஆண் அந்த பெண்ணை என்ன பண்ணார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு அந்த ஊடகவியலாளர் என்ன சொன்னார்? சாரி, மன்னிப்பு கேட்டால் முடிஞ்சு போச்சாங்க. அந்த குடும்பத்துக்கும் அந்த பெண்ணுக்கும் ஏற்பட்ட அவப்பெயர், மன உளைச்சல், அந்த பெண்ணோட உயிர், இதுக்கெல்லாம் இந்த ஒரு சாரி பதிலாக முடியுமா? அதனால தான் நான் என்ன ஊடகவியலாளர்னு சொல்லிக்கிறதே இல்லை. ஏன் எல்லாம் என்ன கேவலமாக பார்க்கறதுக்கா? இன்றைக்கு மணிகண்டனின் மரணத்திற்கு காரணம் காவல்துறையா அப்படின்னா இல்லைங்க, இந்த சமுதாயம் தான் காரணம். காவல்துறை வந்து அத்துமீறுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் அதுக்கான மூல காரணத்தை ஆராயாமல் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும் போதெல்லாம் வந்து நாங்கள் இது மேலே இத்தனை பேர் மேலே நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுது நிரந்தர தீர்வாக இருக்காது. ஏற்கனவே நம்ம ஒரு பதிவில் இதை பற்றி பேசியிருந்தோம். இன்றைக்கி போலீஸ்காரங்கன்னா என்ன மரியாதை இருக்குது? சினிமாவில் கூட கேவலமாக தான் காமிக்கிறோம். சரி, நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கள், எத்தனை காவலர்கள் TVS 50 இன்னும் ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க. சீட்டு கிழிஞ்சு போயிருக்கோம், அது மேலே துணியை ஒட்டு போட்டு டூ வீலரில் ட்ராவல் பண்ணுற எத்தனை போலீஸ்காரர்களை நம்மளால் பார்க்க முடியும்? இப்போது நம்ம சைக்காலஜிக்கலாக என்ன சொல்கிறோம், பசங்களை வந்து நீ முட்டாள் முட்டாள் சோம்பேறி இப்படின்லாம் சொல்லாதீங்க, இப்படி சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அவன் அந்த மாதிரியே ஆயிடுவான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி தாங்க காவலர்கள் எல்லாருமே வந்து திருட்டு போயிலுவோ, லஞ்சம் வாங்குறவங்க, அநியாயம் பண்ணுறவங்க, இப்படியே சமுதாயத்தில் ஒரு இம்ப்ரெஷன் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆமாம் ஐயா, நான் அப்படித்தான், அப்படி தானே போவாங்க. இதோ சிங்கம் 1 2 3 அப்படின்னு விறப்பா நரம்பு புடைக்க பேசினாரு. ஆனால் அவரே என்ன பண்ணாரு, அடுத்த படத்தில் போலீஸ்காரங்களை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி போராளி பட்டம் வாங்கிட்டு போயிட்டாரு. பள்ளிகள் கல்லூரிகள் இங்கெல்லாம் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் அந்த கல்லூரி பெயரை போடலாமா போடக்கூடாதா, இதுக்கே ஒரு பகுத்தறிவு தேவை இருக்கு. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வழக்கில் யாராவது ஒரு மாட்டினா, குறிப்பாக இந்த போக்சோ மாதிரியான வழக்குகளில் மாட்டினா அவர் பெயரை போடுவதா போடக்கூடாதா, அதுக்குமே சில கிரைட்டீரியாலாம் வச்சிருக்காங்க. இந்த நிலைமையில் நெத்தியில் 3 பட்டம் போட்ட ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மணிகண்டனோடது. எந்த ஊடகம் வாய் திறப்பாங்க? என்ன இது கூட தெரியாமல் 10ஆம் பசிலியாக இருக்கீங்க நீங்கள்? காவல்துறைக்கு உரிய மரியாதை கொடுக்கல அப்படின்னு நான் சொன்னேன். சரி, காவல்துறையில் வந்து நேர்மையாக இருந்தால் என்ன நடக்கும் இப்போ பார்க்குறோமே. ஒரு சப் கலெக்டர் SP கனிம வளங்கள் சூறையாடப்படுகிறதுன்றதுக்காக நல்ல காலம் கலெக்டரை மட்டும் விட்டு வச்சுருக்காங்க. அவரை எப்போ மாற்றுவாங்கன்னு தெரியல. 20 கோடி ரூபா அபராதம் போட்டிருக்காங்க. பலன் டிரான்ஸ்ஃபர். ஆனால் நீங்கள் வந்து கனிம வளம் சூறையாடப்பட்டது, அதை தடுத்து நிறுத்தினாங்க, வந்து அபராதம் போட்டாங்க, அதனால் இவங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்கலாம் சொல்லக்கூடாதுங்க. ஏன்னா அரசாங்க பணிகளில் நடைமுறைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, டிரான்ஸ்ஃபர் இஸ் நாட் அ பனிஷ்மெண்ட். நீங்கள் அதை பனிஷ்மெண்ட் எடுத்துக்கிறீங்க. அவங்களுக்கு வந்து வேற ஒரு இடத்துல நல்ல போஸ்டிங் கொடுத்தாங்க அப்படி வச்சுக்கலாம். ரெண்டாவது, இந்த விடியல் அரசு பதவிக்கு வந்ததுலேருந்து இந்த 6 மாதத்தில் பார்க்கணும், எப்படியும் ஒரு வாரத்தில் 2-3 தடவையாவது IAS அதிகாரிகள் மாற்றம், காவல்துறை அதிகாரிகள் மாற்றம்ன்றது வந்துட்டே இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரொட்டீன் டிரான்ஸ்ஃபராக கூட இருக்கலாம். இது வந்து காக்காவுக்கார பலாப்பழம் விழுந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். ஸோ இவங்க வந்து அந்த 20 கோடி ரூபாய் அபராதம் போட்டதுக்கோ இல்லை அந்த SP அவர்கள் வந்து லாரியை வந்து டீடைன் பண்ணதுக்கோ டிரான்ஸ்ஃபருக்கோ எந்த சம்பந்தமும் இல்லை அப்படித்தான் நாம் சொல்லணும், அதைத்தான் நாம் நம்பணும். புரியுதுங்களா? அப்போ நேர்மையாக இருந்தால் இதுதான் நிலைமைன்னும்போது யார் நேர்மையாக இருப்பாங்க? அவங்க நேர்மையாக இருக்க முடியாததுக்கு யார் காரணம்? மக்களாகிய நீங்களும் நாங்களும் தான் காரணம். நேர்மையானவர்களுக்கு ஓட்டு போடுறதுன்றது நம்ம அகராதிலேயே கிடையாது. அப்புறம் என்னங்க பண்ண முடியும்? யாரை குறை சொல்லி என்ன பண்ணுறது? இப்போ அந்த போராளிகள் இருக்கா பாருங்க, அது அந்த லாங் ஹைபர்னேஷன் நினைக்கிறேன், இந்த டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இங்கே உடனே பெரிய போராட்டம், அம்பானி அதானி கிட்ட வித்துடுறாங்க அப்படின்னு. சரி, நேத்திக்கு இதே டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடாரில் தமிழக அரசாங்கத்துடைய 3 ப்ரப்போசலும் இன்னும் பல திட்டங்களும் கூடியவர்கள் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு எதிர்த்து கோஷம் போட்டவங்கெல்லாம் இன்னைக்கு வாய் மூடி மௌனமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன?
அந்த போராளிகளுக்கும் அந்த போராளிகளுக்கு யார் யாரெல்லாம் ஆதரவு கொடுத்தாங்களோ அவங்களுக்கும் நாம கொடுத்தோம் பாருங்க ஆதரவு. அதுதான் காரணம், வேற ஒண்ணுமே இல்லை. அப்புறம் நீங்க யாரை குறை சொல்ல முடியும்? போராளிகள் அப்படித்தான் இருப்பாங்க, சீசனல் போராளிகள். அந்தந்த சீசன் வரும்போது அதில் ஏதாவது ஆதாயம் இருந்தால் வருவாங்க, இல்லைன்னா வாயை மூடிட்டு போயிடுவாங்க. ஏங்க இப்போ வந்து என்ன சாராய கடையெல்லாம் மூடிட்டாங்களா? வெள்ள நீரில் நடந்து போய் சாராயம் வாங்கினார் மதுப்பிரியர். இனிமேல் அதை மதுப்பிரியர்னு கூட சொல்ல முடியாது. ஒரு காலத்தில் வந்து சாராயம் குடிக்கிறவங்களும் குடிகாரன்னு சொல்லுவோம், இப்போ அது அப்படியே ரொம்ப மரியாதையாக மதுப்பிரியர்கள். இன்னும் கொஞ்ச நாளில் வந்து மது ஆர்வலர்கள் அப்படி கூட சொல்லுவாங்க போலகுது, நாமளே புதுசாக ஒரு வேடை காயின் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ தண்ணியில் நடந்து போய் சாராயம் வாங்குறது தான் தெரியுதே தவிர அந்த வெள்ளத்திலையும் சாராய கடை திறந்து வச்சுக்கிறீங்களே தேவையா அப்படின்றத பற்றி நம்ம ஏதாவது கேட்குறோமா? ஸ்டாலின் அவர்கள் தெருக்களில் நடந்து போகும்போது மக்கள்கிட்ட குறை கேட்பார். அப்போ அவங்களாம் குறைய சொல்ல மாட்டாங்க, ஐயோ எல்லாமே ரொம்ப வசதியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நாங்கள் அப்படின்னு. தே ஜோசப் ஸ்டாலின் சோவியத் ரஷ்யாவில், ஆனால் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் எத்தனை லட்சக்கணக்கான பேர் பட்டினியில் செத்து போகிறாங்க, எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் வந்து அரசாங்கத்தால் சைபீரியாவுக்கு அனுப்பப்பட்டு கொல்லப்பட்டனர் அப்படின்றது உலகத்துக்கே தெரியும். இன்னைக்கு வேணால் நம்ம பெருமையாக சொல்லிக்கலாங்க. பாருங்கள், முழங்கால் அளவு தண்ணி ஓடுற நேரத்தில் கூட மக்களுக்கு குறைகளே இல்லை, எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிருது, சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு. இது நமக்கு நாமே ஏமாத்திக்கிற டெக்னிக் தானே தவிர வேற ஒன்றும் கிடையாது. சோவியத் ரஷ்யாவாக இருந்த காலத்தில் இந்திய தலைவர்கள் மட்டும் இல்லாமல் பல வெளிநாடுகள்லேருந்து பிரபலங்கள், எழுத்தாளர்கள், இது மாதிரி நிறைய பேரை சோவியத் ரஷ்யாவுக்கு வர சொல்வாங்க. அவங்க வரும்போது சாலைகளில் அவங்க கூட்டு போவாங்க, கூட்டு போகும்போது மக்கள்கிட்ட அவங்கள ஃப்ரீயாக பேச விடுவாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பார்த்தீங்களா, எங்கள் நாட்டில் வந்து இந்த இரும்பு திரைன்னு சொல்கிறாங்க, சென்சார்ஷிப்னு சொல்கிறாங்க, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு. உண்மை என்னென்னா அங்கே போனவங்களில் பல பேருக்கு ரஷ்ய மொழி தெரியாதுங்க. அதனால் இவர் ஏதோ இங்கிலீஷ்லேயோ ஃப்ரெஞ்சிலேயோ ஹிந்திலேயோ எதையோ கேட்கும்போது அந்த மொழிபெயர்ப்பாளர் எதையோ ஒன்று அங்கே கேட்பார், அவங்க எதையோ ஒன்று ரஷ்ய மொழியில் சொல்லுவாங்க, இவர் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கே சொல்வார். இது எப்படின்னா அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் போகும்போது நமது அண்ணன் நாராயணசாமி அவர்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லார் பாருங்க, எல்லாம் வந்து செஞ்சாங்கோ ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்கன்னு அப்படியே உல்டா பண்ணி பேசினார்ல. இந்த மாதிரி தான், அதுக்கும் மேலே ரஷ்ய மொழி தெரிஞ்சவர்கள் யாராவது இருந்துட்டாங்கன்னா அங்கே யார் நிற்கணும் மக்கள் கூட்டத்தில் அப்படின்றத முடிவு செய்வதும் கம்யூனிஸ்ட் கட்சி தான். அதனால் இது மறுபடியும் சொல்கிறது நமக்கு நாமே ஏமாத்திக்கிற வேலை தான். இதையெல்லாம் நம்பிட்டு பாருங்க, இந்த மழை வெள்ளத்தில் கூட மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க. அதாவது ஒருத்தர் போட்டார், இளையராஜா இசை அப்படியே வீடு தேடி வரும் நிவாரணப் பொருட்கள், சில்லுன்ற சூழ்நிலை, அப்படியே மழையை என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு. திமுக அரசாங்கத்தோட பேரை கெடுக்கிறதுக்கு அவங்க எதுவுமே பண்ண வேண்டாம், கூட இருக்காங்க பாருங்க, நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம் முட்டு கொடுக்குறோன்னு இவங்க போதும். என்றைக்குமே ஆட்சியாளர்கள் வந்து இந்த மாதிரி கற்பனையாக உருவாக்கப்பட்ட மாய பிம்பங்களை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உண்மைகளை கேட்கும்போது அவங்களுக்கு எரிச்சலாக இருக்கும். ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, உண்மைகளெல்லாம் இதெல்லாம் பொய் அப்படின்னு ஒதுக்கி தள்ளிடுவாங்க. நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையான்றது வேற விஷயங்க, ஆனால் உண்மை அதனுடைய வலிமை அளவில்லாதது. வரலாற்றின் பக்கங்களை புரட்டி பார்த்தா எவ்வளோ பெரிய செல்வாக்கு மிக்க தலைவர்கள் அவங்களுடைய வீழ்ச்சிகளுக்கெல்லாம் காரணமாக இருந்தது உண்மை என்னன்றதை புரிஞ்சுக்காதது, அந்த உண்மையை ஏற்றுக்காதது. வரலாற்றின் பக்கங்களிலிருந்து நாம் பாடம் படிக்க தவறினால் வரலாறு நம்மை தண்டிக்கும். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.